ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரவுண்ட் 3. ஸோ பயங்கர சண்டை அதுக்குள்ளேயும் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் டால் டாஸ்க் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ மூணாவது ரவுண்டோடைய எண்டில் வந்து மூணு பொம்மை வெளியே இருக்குது, மஞ்சரி, ஜாக்லின், தீபக். ஸோ மூன்று பேரும் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜாக்லின் வந்து தீபக்கோடைய பொம்மையை வச்சுருக்காங்க, மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம அன்ஷிதா வந்து மஞ்சரியோடைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தீபக் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க அன்ஷிதா. ஸோ அதனால் நான் உள்ளே போக மாட்டேன்றாங்க. தீபக் வந்து சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி இந்த கேம் அட்வான்ஸ் ஆகணும்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும், ஜாக்லின் வேறு ஏதோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும் வந்து ஜெயிச்சா, அதனால் வந்து அவள் ஓடணும்னு நினைக்கிறா, அதுக்காக அவள் கேட்குறா. ஸோ அவள் எனக்கு ரொம்ப ஃபேராக படுது, ஏன்னா கேப்டன் அப்படின்றதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வேணால் போய் வெய், ஏன்னா இது ஆட்டம் அப்படியே நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அன்ஷிதா போய் இப்போ வந்து மஞ்சரி இதை வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், மஞ்சரி வந்து ஜாக்லின் வச்சுருவாங்க, தீபக் எலிமினேட் ஆயிடுவார், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. ஸோ அதில் எல்லாமே ஓகே. இப்போ மஞ்சரியை போய் எல்லாரும் வந்து திட்டுறது அப்படிங்கிறது வந்து நியாயம் தானே, அவங்க ஹோல்டு பண்ணி விளாண்டாங்க, ரெண்டுமே ஹோல்டு பண்ணக்கூட, ஆனால் அவங்க உள்ளே வச்சு தான் ஹோல்டு பண்ணாங்க, தனியாக வெளியே எடுத்துகிட்டு போய் ரெண்டையும் பிடுங்கி இல்லை. ஸோ உள்ளே இருக்கும்போது ஹோல்டு பண்ணாங்க, அது எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் ஹோல்டு பண்ணுறது தவறு தான், அது இவங்க மட்டும் பண்ணல, எல்லோரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து இவங்களை போட்டு டார்கெட் பண்ணுறது, அதாவது ஹோல் ஹவுஸும் வந்து மஞ்சரிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாக்கிங் பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அவங்களும் அடிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி நகர்த்துறாங்க. ஏ கிளம்புன்றாங்க, நம்ம சௌந்தர்யாவை சௌந்தர்யா பின்னாடி இருந்து ரொம்ப ஷேமிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய பாடி லாங்குவேஜே வந்து மாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது அது அப்படி இப்படின்றாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து என்னடா அது இவ்வளவு இதாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி முத்துவையும் வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சம் வந்து நோண்டுறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஆன பிறகு இன்னும் ஏன் டீமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க தெரியல. ஜாக்லினுக்காக இறங்கி வந்து நம்ம சௌந்தர்யா பேசுகிறது எல்லாமே வந்து நல்லா இல்லை, அவங்க வெளியே இருந்து அங்கே கருத்தை சொல்லலாம். பட் அவங்க வந்து உள்ளே வந்துட்டு முத்து நீ வந்து மஞ்சரிக்கிட்ட வந்து கேம் விளாட்ற, இப்போ அப்போ கேம் ஆடிந்தானா அப்போ மஞ்சரி பொம்மை உள்ளே போயிருக்கும்ல, எதுக்கு வெளியே இருக்குது மஞ்சரி பொம்மை, புரியுதா உங்களுக்கு? முத்து அப்படி ஆடலை, அவர் ஒரு ஒரு கேம் ஒரு ஒரு மாதிரி ஆடுறாங்க எல்லாருமே. மொத்தமாக நான் மஞ்சரி கேம் ஆடணுங்கிறத ஒரு ரவுண்டு ஆடினா முத்து, அடுத்தடுத்து ஆடலைனா ஆடினா கண்டுபிடிச்சிருவாங்க இவன் தான் ஆடுறாண்டு அப்படின்னு பார்த்தா. நிரூப் ஐக்கி பேரி போனவட்ட எப்படி ஆடினாங்க, நிரூப் ஐக்கி பேரி பொம்மை எடுவான், ஐக்கி பேரி நிரூப் பொம்மையை தூக்குவாங்க, இதுவே மூணு நாலு ரவுண்டு போயிட்டு தான் இருந்துச்சு அப்படி தான். ஸோ ஃபேவரிசம் இந்த குரூப் கேமில் விளையாடாமல் இருக்கவே முடியாதுங்க, அதுதான் இங்கே வந்து உலக நியதி இந்த கேம் பொறுத்த வரைக்கும், அதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாற்றணுமோ அப்படின்ற மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மஞ்சரி வந்து அவங்களுக்காக அவங்க போராடுறாங்க, அவங்க பொம்மை உள்ளே போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் அன்ஷிதா ஓவராக வந்து ஆடு வந்து தலையை வெட்டிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சீனுங்க, அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. அன்ஷிதா அந்த மாதிரி வந்து பேசியிருக்கல கூடாது எனக்கு தெரிஞ்சு, மஞ்சரி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடிட்டு இருந்தால் போதும், அதை விட்டு ஆட்டு வந்து வெட்ட போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் தட்டுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் ஹோல் ஹவுஸே வந்து புள்ளி பண்ணுறாங்க. அந்த பிஹேவியர் எனக்கு வந்து பிடிக்கல. சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையில் அது எந்த வாரம் இருக்கட்டும், ஏன்னா சௌந்தர்யா ட்ரிகர் பண்ணாங்க, சௌந்தர்யா திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஆனால் சில மாக்கிங் வந்து கொஞ்சம் சௌந்தர்யா குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு லெவலில் மஞ்சரி வந்து இவங்களுக்குலாம் வந்து டஃப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இறங்கி ஆடுறாங்க. வைல்டு கார்டில் இறங்கி வந்து இவ்வளோ தூரம் டஃப் கொடுக்குறாளா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. அடுத்து ஜாக்லினும் வந்து தீபக் பொம்மை வைக்காமல் அவங்க போராடுறாங்க அன்ஷிக்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஜாக்லின் கிட்டையும் மஞ்சரி கிட்டையும் மஞ்சிக்கிட்ட விட்டும், ஏன்னா நான் வந்து ஜெயிச்சா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணுது இந்த கேமில். ஸோ அதுக்காக நான் போராடுறேன், ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து நாமினேஷன்ஸ் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவங்களுடைய நியாயமான பாயிண்ட்டை சொல்கிறாங்க, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட எட்டாவது வாரம் தொடர்ந்து நாமினேஷன் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுடைய கேம் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஏன்னா சேவும் வந்து பண்ண மாட்டாங்க கரெக்டாக அவங்கள எப்பயும் ஹார்ட் ஷீட்டில் சேவ் பண்ணுறாங்க அப்படின்றனால அவங்க அந்த பயத்தில் அப்படி கேட்குறாங்க அப்படின்றப்ப தீபக்கும் வந்து அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. சரி ஓகே பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த இது அப்படியே நிற்கிது ஹோல்ட் ஆகி. ஸோ யாருக்காவது நம்ம மூவ் பண்ணிடுவோம் சொல்லி சொல்கிறாரு. இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, நான் பார்த்த வரைக்குமே என்ன முடிவு எடுக்கலை. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ காய்ஸ்.